ஆண்டவர் விசாரிக்கும் போது என்ன நம்மகிட்ட இல்லையோ அதை நம்மகிட்ட தருவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபு திருப்பி மீன் பிடிக்க போகும்போது அவர் வந்தா ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ கேட்குறா, பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்குறா. விசாரிக்கிறார், விசாரிக்கிறது உன்னிடத்திலிருந்து அவர் சிலவற்றை வாங்குவதற்காக அல்ல, உன்னிடத்தில் எது இல்லையோ அதை உனக்கு தரும்படியாக. மனுஷன் வந்து விசாரிக்கிறது அவனுடைய தேவைகளை நம்மிடத்திலிருந்து வாங்குவதற்காக, கர்த்தர் விசாரிக்கிறது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்காக. ருசித்தவர்கள், ருசித்தவர்கள், ருசித்தவர்கள். ஓ ரா பாக்கா பாக்கா. ஆமென், 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 ஆமென். என்னை விசாரிக்கிறவர், ஹல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிற அந்த நல்ல அனுபவத்தை பேசிட்டே இருக்கலாம். ஆமென். ஏதாவது இருக்கிற புசிக்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லையா, அப்போ நீ இரு, எனக்கு நீ தேவையில்லை சொல்லலை. உலகம் வந்து விசாரிக்கும், ஏதாவது இருக்கா இல்லையா, சரி ஓகே, உடனே முகம் மாறும். ஆமாம் பாருங்கள், சில நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்கும்போது நமக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்டையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பரிதாபப்பட்டிருக்காங்களா? இல்லை. உடனே இருக்கிறவங்களை தேடி போவாங்க. ஆமாம், இருக்கிறவங்களை தேடி உலகம் விசாரிக்கும் போது இல்லாதவனை தேடி பரலோக தகப்பன் விசாரிக்கிறார். காரணம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். இந்த பகல் வேளையில கர்த்தர் உன்னை விசாரிக்க காரணம் என்ன தெரியுமா? நீ எது நஷ்டப்பட்டு என்று நினைக்கிறாயோ, எது இழந்தது என்று நினைக்கிறாயோ, அவர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி என் ஜனத்தின் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தாவீது சொல்றா, நான் வியாதியா இருந்தேன், அப்போ என்ன பார்க்க வந்தாங்க. 41:6 எடுக்க வேண்டாம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், உள்ளத்தில் அக்கிரமத்தை வச்சுட்டு என்ன ஆச்சு, என் நியூஸ் எல்லாம் சேகரிக்கிறான், எதனால் இப்படி ஆச்சு, ஏன் இவனுக்கு இந்த பிரச்சனை, இந்த டீட்டெயில் எல்லாம் சேகரித்துட்டு வெளியே போய் தூற்றி திரிகிறான். மனிதன் வந்து விசாரிக்கிறதுனால வருகிற விளைவுகள். ஐயோ, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்காதீங்க. சிலர் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறதை நீ இந்த பகல் வேளையில அறிந்து கொள். சிலர் வந்து உன்னை விசாரிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. உற்றுணக்கீரங்கி ஊரே வைப்பாட்டும் முற்றும் கீரோபையினா. கரங்களை உயர்த்தி பாடுங்க. நன்றி சொல்லுங்க. ஆச்சுமாமே, ஆச்சுமாமே, இவங்க கூட என்னை விசாரிக்கலையே, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய கவலையா இருக்கு. இவங்க கூட அப்படி நினைக்காதீங்க, உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார்.